வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மாசி மாசமே பாருங்க, மாசின்னு பேரு நம்முடைய மாசுகளை போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த நம்முடைய அழுக்குன்னு கர்ம வினைகள் இருக்கு பாருங்க, அதை போக்கக்கூடிய மாதம் இது. எல்லா சுவாமியும் தீர்த்தோத்சவம் பண்ணக்கூடிய புண்ணிய காலம் மாசி மகம். எல்லா சுவாமியும் வந்து, அப்ப எல்லா சுவாமி வந்துட்டாருன்னா எல்லா சக்தியும் அங்க இருக்கும் ஐயா. அந்த சமயத்துல சுவாமியுடைய அந்த அஸ்திர தேவரை வச்சு தீர்த்தம் ஆடும்போது, அந்த ஆச்சாரியன் வந்து அந்த உள்ள மூழ்கி தீர்த்தம் ஆடும்போது நம்மளும் அந்த சமயத்துல தீர்த்தம் ஆடணும். இந்த தீர்த்தம்னா வெறும் தண்ணீர் அல்ல, தீர்த்தம்னா தண்ணீர், தீர்த்தம் கூட தண்ணீர் மட்டுமல்ல நமக்கு ஞானத்தை தரக்கூடியது, நம்முடைய பாபங்களை எளிமையான வகையில் போக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்நானம்ங்க. ஸ்நானம்னா வெறும் வெளி அழுக்கை போட்டு போக்குவது மட்டுமல்ல, உள்ள அழுக்கை நம்முடைய மாசுகள் இருக்கு பாருங்க, பலவிதமான மாசுகளை போக்கக்கூடியது உற்சவம். உத்துனா உள்ளே இருந்து வெளிவருதல், சுவாமி உள்ளே இருந்து வெளிவருதல். அப்போ மூலஸ்தானத்தை வந்து அப்போ என்ன பண்ணிடுவோம், திருக்காப்பு பண்ணிடுவோம். நம்ம கோவிலுடைய குளத்தே இல்லைங்க ஐயா, உலக கோவில்களில் குளங்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் மரங்கள் செடி கொடிகள் அப்படி இருக்கு. மரம் இருக்க வேண்டிய இடத்துல மரம் இல்லை, ஆனால் இது மாதிரி நீர்நிலைகளை நம்ம உயிர் கொடுக்கணும் ஐயா. குளம் அலங்காரத்துக்காக வச்சிருக்கா, அளவுக்காக வச்சிருக்கா. அப்போ அந்த நீர்நிலைகள் எல்லாம் நம்ம உயிர் கொடுத்துட்டோம்னா அந்த உற்சவங்கள் சரியாக நடைபெறும். இந்த மாசி மாதத்தில் கிருத கம்பள பூஜை செய் அப்படின்னு சொல்லி நெய்யை நம்ம சுவாமி மேலே முழுக்க அர்ப்பணம் பண்ணிட்டு மேலே கம்பளம் சாத்தி கொஞ்ச நாள் அப்படியே இருக்க வேண்டியது. ஆனால் தர்மகர்த்தான்னு பேருங்க ஐயா, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பேருங்க ஐயா, தர்மகர்த்தா. என்ன பேர் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கா? சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமுமே நம்மளுடைய ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்கு ஏராளமானவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு பயம் இருந்தது, அந்த பயத்தெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்களுடைய நிகழ்ச்சிகளையும். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நிறைய தினமும் போடுங்க அப்படின்னு. தினமும் போடுறதுக்கு தேவை இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான், தினமே கூட நம்ம பேசலாம். ஆனால் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ, கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து அதுக்குண்டான தகவல்களை, முக்கியமானதை தவிர்க்காமல் நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வகையில் வந்து இந்த வாரமும் ஒரு தலைப்பில் நம்ம வந்து பேச இருக்கிறோம். இந்த தலைப்புகளில் நம்ம பேசுறது தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அவற்றுக்குண்டான இதை வந்து நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டே வாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அதில் சில கேள்விகளை, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து ஐயா கிட்ட கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக நான் பெற்றுத்தருவேன். அப்படி ஒரு சிலருடைய பேரை நான் குறிப்பிடறதில்லை, சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த பேர் குறிப்பிடாமல் தான் நான் வந்து கேள்விகளை கேட்குறேன். அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிடும் பொழுது அந்த கேள்வியினுடைய தன்மைக்கேற்ற போல் உங்கள் பேரை சொல்லியோ சொல்லாமலோ நம்ம வந்து அந்த பதிலை பெற்று கூடிய விரைவில் உங்களுக்கு தர நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஐயா, இந்த வாரம் நம்ம மாசி மகம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தை கடகடன்னு ஓடிடுச்சு, மாசி மாதமும் வந்துருச்சு. வந்த உடனே என்ன வந்துருச்சு நமக்கு, மாசி மகமே வந்துருச்சு நமக்கு இல்லைங்களா. மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு திருவிழா அதுதான் ஞாபகம் வருது. மாசி மகத்தில் என்னென்னலாம் விசேஷம்? இந்த மாசி மாசமே பாருங்க ஐயா, மாசின்னு பேரு நம்முடைய மாசுகளை போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த நம்முடைய அழுக்குன்னு கர்ம வினைகள் இருக்கு பாருங்க, அதை போக்கக்கூடிய மாதம் இது. பொதுவாக நாம் பார்ப்போம் இந்த மாசின்ற எழுத்துக்கள், அது அர்த்தங்கள் நிறைய இருக்கலாம், தமிழில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் பொதுவாக பார்க்கறது இந்த மாசியில மா பார்த்தீங்கன்னா உமான்னு வார்த்தை இருக்கு பாருங்க, உமால மா இருக்கு. அந்த ஷீன்றது சிவன்ல ஷீ இருக்கு. மாசின்றது நம்ம பார்க்கறது தானே, இது எல்லாமே நம்ம பார்க்கறது. இப்போ நம்ம பார்க்கும்போது சிவன் சக்தியாகவே பார்ப்போம். அதனால்தான் நீங்க சிவராத்திரி பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த சிவராத்திரின்றது இந்த மாசி மாசத்துல தான் வருது. நம்முடைய அழுக்குகளை போக்கி நமக்கு சிவத்துவத்தை தரக்கூடிய ஒரு புண்ணியமாத மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தினுடைய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒவ்வொரு மாதத்திற்கும் நட்சத்திரம்னு இருக்கும். மாசபம்னு பேரு, மாசருக்ஷம்னு பேரு, அந்த மாதத்திற்குரிய நட்சத்திரம் அது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், மகா நட்சத்திரம்னு. இந்த மாசி மகம்ன்றது, மாசி மகம் ஏன் விசேஷம், மாசி மகம் ஏன் விசேஷம், ஏன் அன்னைக்கு தீர்த்தவாரி மகாமகம்னு வா, 12 வருடங்களுக்கு ஒரு தடவை மகாமகம்னு வா. அந்த ஏன் அந்த மகா நட்சத்திரம் விசேஷமானதுன்னா, மாசி மாதமே விசேஷ சிறப்பானது பார்த்தோம். அந்த சிவராத்திரி நம்ம அந்த சிவராத்திரி உற்சவம், எல்லா விரதங்களையும் சிவராத்திரி ரொம்ப புண்ணியமானது.
அந்த மாதமே சிவபெருமானுக்கு சிறப்பானது. அந்த மாதத்தில் வரக்கூடிய மாச நட்சத்திரம்னால மாசி மகம்ன்றது ரொம்ப உயர்ந்த மாதம். அந்த மாசி மகம்ன்றது பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும். இந்த மாசி மாதத்தினுடைய நட்சத்திரம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் என்று இருக்கிறது. இந்த மாசி மத மாசி மாதத்தினுடைய நட்சத்திரம் பார்த்தா மகா நட்சத்திரம், மாசி மகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ஓகே. இப்போ மாசி மகம் அந்த ஒட்டி நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வந்து ஆக்சுவலாக மாசி மகம் முருகப்பெருமானுக்கா சிவபெருமானுக்கா எந்த சுவாமிக்கு அது முக்கியமான நாள்? சரியான கேள்விங்க. எல்லா சுவாமிக்குங்க. என்ன காரணம், இங்க நீங்க நம்ம சென்னையில வச்சுட்டீங்கன்னா, இப்ப மரீனா பீச் இருக்கு பாருங்களேன், இங்க வந்து நம்ம இந்த தீர்த்தவாரிக்கு போவோம். பல இடங்கள்ல கடல் தான் தீர்த்தம். இப்ப நம்ம காளிகாம்பாள் அங்க வருவா, சுவாமி பார்த்தசாரதி பெருமாள் அங்க வருவார், முருகப்பெருமான் கந்தகோட்டம் முருகன் வருவார், அங்கே சிவக்ஷேத்திரம் அங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த சுவாமி வருவார். எல்லா சுவாமியும் தீர்த்தோத்சவம் பண்ணக்கூடிய புண்ணிய காலம் மாசி மகம்ங்கைய. ஏன்னா மாச நட்சத்திரம் அது, அதுக்கு இந்த சுவாமிக்கு இப்படின்னு இல்லை. மாச நட்சத்திரம் பொதுவானதுங்க, இது ரூல். மாச நட்சத்திரம்ன்றது எல்லா ஆகமங்களையும் பொதுவாக இருக்குங்க. சில இடங்களில் திருவோணம் விசேஷமாக இருக்கும், இப்போ சைவ ஆகமத்தில் திருவாதிரை விசேஷமாக இருக்கும், முருகப்பெருமானுக்கு விசாகம் இல்லை கிருத்திகை சஷ்டி அது மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். பொதுவானது பார்த்திங்கன்னா இந்த மாசி மகம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா தேவதைகளுக்கும் சிறப்பானது. அப்போ எல்லா சுவாமியும் நீங்கள் இப்போ எங்கள் ஒன்றும் இல்லை, மரினா பீச் நீங்கள் நம்ம ஊரில் சொல்கிறா, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குங்க. இப்போ நீங்கள் இப்போ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகாமக குளத்தில் எல்லா சுவாமியும் அங்கே வந்துடுவார். எல்லா சுவாமியும் வந்து, அப்போ எல்லா சுவாமி வந்துட்டார்னா எல்லா சக்தியும் அங்கே இருக்குங்க ஐயா. அந்த சமயத்தில் சுவாமியுடைய அந்த அஸ்திர தேவரை வச்சு தீர்த்தம் ஆடும்போது, அந்த ஆச்சாரியன் வந்து அந்த உள்ள மூழ்கி தீர்த்தம் ஆடும்போது நம்மளும் அந்த சமயத்தில் தீர்த்தம் ஆடணும். தீர்த்தம்னா ஞானம்னு பார்த்தோங்க ஏற்கனவே. தீர்த்தம்னா வெறும் தண்ணீர் அல்ல, தீர்த்தம்னா தண்ணீர், தீர்த்தம் கூட தண்ணீர் மட்டுமல்ல நமக்கு ஞானத்தை தரக்கூடியது, நம்முடைய பாபங்களை எளிமையான வகையில் போக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்நானம்ங்க. ஸ்நானம்னா வெறும் வெளி அழுக்கை போக்குவது மட்டுமல்ல, உள்ளழுக்கை நம்முடைய மாசுகள் இருக்கு பாருங்க, பலவிதமான மாசுகளை போக்கக்கூடியது மாசி மகம் தீர்த்தவாரின்றது ரொம்ப விஷயங்க. எல்லா பல ஆலயங்களில் உற்சவம் வந்து அந்த மாசி மகத்தில் நடக்குங்க ஐயா. மாச நட்சத்திரம்னு மாச நட்சத்திரத்தன்னைக்கு பூர்த்தி எல்லா ஆலயங்களிலுமே. மாசி மகம் உற்சவம் பார்த்தீங்கன்னா பல ஆலயங்கள் நடக்கும். மாசி மகம் உற்சவம் அப்பயும் தீர்த்தம் வருவா. மாசி மகம் உற்சவம் நடக்காத ஆலயத்தில் கூட அன்னைக்கு மட்டும் தீர்த்தத்துக்கு வருவா. இப்போ காளிகாம்பாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வைகாசி விசாகம் தான் நம்ம கோயிலில் உற்சவம், அன்னைக்கு தான் தீர்த்தம் ஆடணும். ஆனால் மாசி மகத்துக்கு ஸ்பெஷலாக வருவோம். எல்லா ஆலயங்களும் தீர்த்தங்களில் வந்து எல்லா தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் ஒரு க்ஷேமம் தருது. சுவாமின்றது நம்ம இப்போ நீங்கள் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன்ற மாதிரி இந்த அந்த உற்சவ பேரம்ன்றது உத்து சவம்னு சொல்லுவாங்க. சவம்னா வெளிவருதல், பிரசவம்ன்றவங்க பிரசவம், சவம் வேற சவம் வேற சவம், சரஸ்வதி சவம் பிரசவம் உற்சவம். உத்துனா உள்ளே இருந்து வெளிவருதல், சுவாமி உள்ளே இருந்து வெளிவருதல். அப்ப மூலஸ்தானத்தை வந்து அப்ப என்ன பண்ணிடுவா, திருக்காப்பு பண்ணிடுவா. நீங்க சுவாமி வெளியில வந்துட்டாருன்னா கோவில் வந்து அப்ப நீங்க ஃபங்க்ஷன் ஆகாது, ஆகக்கூடாது. சுவாமி அங்க இருக்காரு, அங்க போயிடணும். அப்ப போயிடுவா. எல்லா உற்சவ பூஜைகள்லாம் பண்ணுவா, முன்னாடியே கோவில்ல பூஜைகள்லாம் பண்ணிட்டு எல்லா சுவாமியும் அருகில் இருக்கக்கூடிய. அதனாலதான் அந்த காலத்துல நீர்நிலைகள் இருந்ததுங்க. இப்ப எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். நம்ம கோவிலுடைய குளத்தையே இல்லைங்க. எவ்வளோ கோவில்களில் குளங்கள் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மரங்கள் செடி கொடிகள் அப்படி இருக்கு. மரம் இருக்க வேண்டிய இடத்துல மரம் இல்லை. ஆனால் இது மாதிரி நீர்நிலைகளை நம்ம உயிர் கொடுக்கணும் ஐயா. நம்ம நீர்நிலைகள் ஏன்னா அங்கே இது மாதிரி தீர்த்தோற்சவம் பண்ணும்பொழுது அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு க்ஷேமம் உண்டாருது. அதனால தான் அந்த காலத்தில் குளம் வச்சிருக்கா, குளம் அலங்காரத்துக்காக வச்சிருக்கா, அளவுக்காக வச்சிருக்கா. அப்போ அந்த நீர்நிலைகள் எல்லாம் நம்ம உயிர் கொடுத்துட்டோம்னா அந்த உற்சவங்கள் சரியாக நடைபெறும். அந்த மாசி மகம் உற்சவம்ன்றது எல்லா நீர்நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி அந்த உற்சவர் ஏல பண்ணுவா. அவர் கூட அந்த தீர்த்த அந்த இவர் அந்த அஸ்திரதேவர்னு அஸ்திரதேவர்லாம் எல்லா சுவாமியும் ஆவாகனம் பண்ணி எல்லா சுவாமியும் அங்கே சுவாமியை மூழ்கி எழுந்துக்கும் பொழுது நம்மளும் அந்த சைத்தன்யம் நமக்கு அது கிடைக்கிறதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இது. எல்லா ஊர்லேயுமே பண்ணுவாங்க ஐயா, எல்லா ஊர்லேயும் எல்லா சுவாமிக்குங்க ஐயா மாசி மகம். பொதுவாக ஆகமங்களில் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிவாகமங்களில் சொல்லியிருக்கு, காமிக்கம் காரணம் எல்லாமே சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பூஜை இருக்குங்க ஐயா. அந்த மாச நட்சத்திரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு பூஜைகள் இருக்கு. இந்த மாசி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எதிர் பௌர்ணமி இல்லை நட்சத்திரம் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஏன் குழப்பம், ரெண்டு ரெண்டு பட்டு வருதுன்னா இல்லை, சில இடங்களில் நட்சத்திரம் வச்சுப்பா, சில இடங்களில் பௌர்ணமி கணக்கு. ஏன் இன்னைக்கு இங்கே பண்ற மாசி மகம், ஆனால் ஒரு ரெண்டுத்துக்கு மாசி மகம் தான் பேர். வைகாசி விசாகம்னா பௌர்ணமி, ஏன்னா பௌர்ணமி கணக்கு இல்லைன்னா தித்தி அத்தவா நட்சத்திரம் இது உள்ள. அன்னைக்கு கிருத கம்பள பூஜைன்னு சொல்லிட்டுங்க ஆகமங்களில் சொல்றது. கிருதம்னா நெய்யுங்க ஐயா,
நெய்யை சிறப்பாக அதை பூஜை பண்ணி அது கூட சில திரவியங்கள்லாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து ஆகமங்கள் அதுக்கு வந்து அபிஷேகம் ஸ்தபனம் எப்படி கலசங்கள் வச்சு நம்ம பூஜை பண்ணி பண்ணுறோமோ அது மாதிரி வச்சு அந்த நெய்யும் கூட வச்சு பூஜை பண்ணி அந்த சுவாமிக்கு வந்து அந்த நெய்யை அர்ப்பணம் பண்ணி ஒரு கம்பளம்ங்க, கம்பளம் நம்ம கம்பளி போட்டுக்கிறோம் பாருங்க, அது மாதிரி கம்பளம் வந்து சுவாமிக்கு மேலே சாத்துவோம். சிவபெருமானுக்கு கண்டிப்பாக, ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானுக்குள்ள ஐக்கியங்க. அப்போ அது பண்ணும்போது சொல்லியிருக்கு இந்த மாசி மாதத்தில் கிருத கம்பள பூஜை செய் அப்படின்னு சொல்லி, நெய்யை நம்ம சுவாமி மேலே முழுக்க அர்ப்பணம் பண்ணிட்டு மேலே கம்பளம் சாத்தி கொஞ்ச நாள் அப்படியே இருக்க வேண்டியது. சில பேர் அன்றைக்கி சாயரக்ஷிய அபிஷேகம் பண்ணிவிடுவா, அந்த ஸ்நபணம் வச்சு பூஜை பண்ணியிருப்பா, ஆகமப்படி அந்த ஆச்சாரியர்கள் பண்ணியிருப்பா, அதை வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிடணும். சில பேர் அடுத்த நாள் காத்தால அதை கம்பளத்தை எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவோம், கிருத கம்பள பூஜைன்னு சொல்லிட்டு ஆகமங்களில் இந்த மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு தடவை பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த நட்சத்திரத்தன்று என்ன செய்ய வேண்டும், என்ன பழங்கள் அர்ப்பணம், என்ன புஷ்பம் அர்ப்பணம் பண்ணோம், ரொம்ப டீட்டெயில்டு டெக்ஸ்ட்டுங்க. சிவபெருமான் நமக்கு அப்படி கோடிட்டு காமிச்சிருக்கார் நமக்கு, அதை நம்ம பார்த்து. அப்போ கிருத கம்பள பூஜை வந்து மாசி மக தண்ணிக்கு செய்வது சிவாலயங்களில் மிகச்சிறப்பானது. எல்லா சிவாலயங்கள்லையும் நடக்கும் இல்லையா? செய்யணும், செய்யணும், செய்யணும். அது இருந்தது ராஜாக்கள் காலத்தில். ராஜாக்கள் நான் சொன்னேன் பாருங்க, அது சம்பந்தப்பட்டது கோவில்ன்றதுனால, கோவில் வளர்ச்சி அடைந்தால் நானும் வளர்ச்சி அடைவோம், நாடும் வளர்ச்சி அடைவோம் என்று இருந்தார்கள். அது பல இந்த இன்வெஷன்ஸ்னால பலது மறந்து போயிருக்குங்க. இப்போ இருக்கிறவாளுக்கும் ஆசை இருக்கும், அவளுக்கு தெரியல. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக அது தெரிவிக்கும் பொழுது மக்களுக்கு இப்போ ஒரு ஒரு கோவில் வச்சிருக்கா, இதை பார்க்குறா, ஓ நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு நெய் அர்ப்பணம் பண்ணலாம், நெய் அபிஷேகம் பண்ண, நெய்க்கு அபிஷேகம் பண்ணுவீங்களே, இவருக்கு சாஸ்தாக்கு பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், நெய் அபிஷேகம் பண்ணுறீங்களே. பொதுவாக தை மாதம் நெய் அபிஷேகம் விசேஷம், அந்த மாதத்தில் வெறும் நெய் பண்ணுவா, மாசி மாதத்தில் நெய்யும் கம்பளமும் சேர்த்து நெய் அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கு அதில் வந்து சில இதில் பொருள்கள் மஞ்சள் சில எல்லாம் சேர்த்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கம்பளம் போட்டுருவோம். கம்பளிக்கு ஒரு சக்தி, கம்பளிக்கு ஒரு தானங்களே கம்பளி கம்பளம் கொடுப்பாள், கம்பள தானம்னு இருக்கு தானங்கள்ல, கம்பள தானங்கள் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு. அன்னைக்கு மாசி மகத்தன்று அன்னைக்கு பூஜை செய்யும் இது யாராவது பார்த்தார்களானால் இது பார்க்கறா, அப்ப தன்னுடைய ஆலயங்களை செஞ்சு அதனால ஒரு பயனடைஞ்சா அதனால ஒரு நன்மை தானங்க. நிச்சயமா அது நீங்க அது பெரிய ஒரு காரியம் பண்றீங்க. நீங்க வந்து பதில்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலைங்க, இந்த பதில்கள்லாம் என்னுடைய இது எதுவுமே இல்லை. நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா பதில் நல்லா இருந்ததுன்னா நம்ம ரிஷிகள் கொடுத்துருக்காங்க ஐயா. நம்ம குருமுகமா நான் எல்லாமே படித்தேன் அப்படின்னா படிக்கல, எங்க குரு அவள்லாம் சொல்லி சொல்லி எனக்கு காதல பட்டிருக்கு, அதை நான் தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான். இது காலி டப்பா. ஆனா குருமுகமா எப்படி போன்ல பேசினா அவள் கேட்கறதோ குருவுடைய பார்வை அவ சொல்லுவா, இந்த இது சொல்லியிருக்கா, இது போதான்னு சொல்லியிருக்கா, இந்த ரிஷி சொல்லியிருக்கா, இந்த ஆகமம் சொல்லியிருக்குன்னு குரு சொல்ல சொல்ல அப்ப நமக்கு அந்த விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்றோம். அதுக்கு நீங்க மறுபடியும் நம்ம சக்தி வீடன் சார் உங்க குழுவினருக்கு ஏன் நன்றி சொல்றேன்னா, இது இது வந்து பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும். நிச்சயமா அனைவரும் பயனடைய வேண்டும், அனைவரும் இன்பமாக இருக்க வேண்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாருக்குமே நல்லா தூங்கணும், படுத்தா தூக்கம் வரணும், எழுந்துன்னா ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கணும், உற்சாகமா இருக்கணும், வாழ்க்கையில கவலைன்றதே இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆகி இது மாதிரி நம்ம சக்தி எப்படி எல்லாம் நம்ம பெறுறோமோ, சக்தி நம்ம பெற்று விட்டோமானால் ஒரு 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 10 கிலோமீட்டர் போகணும், நீங்க நடந்து போறதும் இருக்கு, சைக்கிளில் போகிறது இருக்கு, ஒருத்தர் ஏசி வண்டியில் கூட்டு போறன்றா, எதில் போவீங்க நீங்க? ஏசி வண்டியில் போயிட சௌகரியமா, சௌகரியமா போகலாம். நமக்கு அது மாதிரி இது இப்போ ஆகமங்கள் நமக்கு வழி காண்பது. ஆகமம்னாலே ரிவீல்டு டெக்ஸ்ட்னு பேர், சைவாகமங்கள்னு பேர், சிவாகமங்கள், சிவபெருமான் நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள், நமக்கு வழி காண்பிக்காரு அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு பூஜை பண்ணணும், அவருக்கு என்ன பூஜை, அவருக்கு நம்ம பூஜை செய்து நாம் பயனடைகிறோம். அப்போ இந்த கிருத கம்பள பூஜை வந்து இந்த மாசி மக நட்சத்திரத்துல பண்ணலாம். மாதிரி முக்கியமாக தீர்த்தவாரி எங்கெல்லாம் தீர்த்தம் அந்த சுவாமியெல்லாம் சொன்ன பாருங்க, சுவாமியெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய அந்த நதிகளோ அந்த குளங்களோ அதுக்கு சுவாமிக்குரிய பிரம்ம தீர்த்தம்னா இருக்கும். எங்கே அங்கே உற்சவம் பண்ணுறளோ அங்கே சுவாமிக்கு பண்ணும்போது அங்கே ஸ்நானம் பண்ணலாம். ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவள் ஏற்பாடு பண்ணணும், ஸ்நானம் பண்ணுறது எல்லாம் இதுவாக கூட்டமாக இருக்கும்னு அவள் ஏற்பாடு பண்ண வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை. அதான் தர்மகர்த்தான்னு பேருங்க ஐயா. கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பேருங்க ஐயா? தர்மகர்த்தா தான். என்ன பேர் ஐயா அந்த மாதிரி பேர் வச்சிருக்கா? தர்மத்தை அங்கே வந்து கடை பரிபாலனம் செய்பவர்கள். இந்த தர்மம் வந்து என்ன தர்மம்? சிவ தர்மம். அங்கே வந்து காரணங்கள் சொல்லி இல்லை இல்லை பிரதட்சிணம் பண்ணால் பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தீர்த்தம்னா தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு நம்ம வசதிகள் பண்ணணும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றால் அந்த பாபம் வந்து அவளை சேரும். புண்ணியம் பாபம்ன்றதெல்லாம் இருக்குங்க, இது பார்க்க முடியாதுங்க, சட்டில் ஃபார்ம்ல இருக்கு. நான் பேசுறேன் அது பதிவாருதா இல்லையா? நான் பேசக்கூடிய எப்படி பதிவாருது? நான் போய் ஏதாவது ஒட்டணும்னா இல்லையே. பேசக்கூடிய சொல்லுக்கு பதிவாக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அந்த கேமராக்கு இருக்கு, அதனுடைய உருவத்தையும் பதிவு பண்றது.
புரியறதாங்க ஐயா. ஒவ்வொரு சேஷ்டைகள் செயல்கள்லாம் பதிவு பண்ணுறது. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது நல்லதோ கெடுதலோ அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ தர்மகர்த்தானா என்னன்னா அந்த ஆலயத்திற்குரிய தர்மம் என்ன? சிவாலயமா விஷ்ணு ஆலயமா? ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு சக்தி. விஷ்ணு ஆலயம்னா பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு, வைகானச ஆகமம் இருக்கு, இது மாதிரி சைவாகமங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் பாருங்க. அப்ப அதன்படி இந்த மாசி மகம் உற்சவங்கள், வைகாசி விசாகம் உற்சவங்கள் எங்க செய்யிருக்கா, இந்த ஆலயத்தினுடைய மரபு என்ன, இந்த ஆலயத்துல என்னென்ன உற்சவங்கள் பண்றா அப்படின்லாம் நம்ம பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதன்படி செய்யறது. அது காமன் ரூல் கிடையாதுங்க, ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ரூல். அது செய்யும் பொழுது அனைத்து மக்களும் நன்மை அடைகிறார்கள். அனைத்து மக்கள் என்று நான் சொன்னாலே வெறும் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய நாத்திகர்களும் நன்மை அடைகிறார்கள். வயதானவர்கள், குழந்தைகள் கோவிலுக்கு வந்தாதான் நன்மைன்னா நம்ம இல்லை, கடவுளை நம்பினாதான் நம்பிக்கை அவளுக்கு நன்மைனா இல்லை. மிருகங்கள் செடி கொடிகள் அனைவரும் பயனடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சவம் வந்து, அதுவும் எல்லா மாசங்களுக்கும் உற்சவம் நடக்கும். இந்த மாசி மகம்ன்றது பார்த்தீங்கன்னா பிரசித்தமானது. மாசி மகம், மாசி மகம்னு அது சிவபெருமான இந்த உற்சவம் சிவராத்திரியும் பண்ணுறதுனால மாசி மகம் உற்சவம் சிறப்பானது. அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் அந்த ஜலத்தையாவது தண்ணீரை நம்ம தெளிச்சிக்கலாங்க ஐயா. அந்த சுவாமி இந்த அந்த தீர்த்தவாரி உள்ளே போனார் பாருங்க, அந்த தண்ணீரை நம்ம தெளிச்சிக்கலாம், தூய்மைப்படுத்தக்கூடிய வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு போய் வீட்டில எல்லாம் தெளிக்கலாம். அது அவ்வளோ புண்ணியம். அது அந்த 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 இமர்ஸ் பண்ணுறா பாருங்க, அந்த அந்த உள்ளே போகும்பொழுது உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்நானம் பண்ணும், உடனே பண்ணோம் அந்த சுவாமி பண்ணோம். ஆயிடுத்துனா கூட நீங்கள் அந்த ஜலத்தை எடுத்து தெளிச்சிக்கலாம். ஓகே ஓகே. பொதுவாக வந்து நம்ம இந்த பௌர்ணமி அப்படின்னா அந்த அன்னாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கறது எல்லாருக்குமே பிரசித்தமாக இருக்கு. இனிமே வந்து நம்ம எல்லாருமே வந்து தீர்த்தமாடுறது கிருதகம்பள. ஆமா, கிருதகம்பள உற்சவம். அதையும் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மனசுல பண்ணணும். வழக்கம் போல வீட்டில் நாம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்? நம்ம காத்தால செய்யணுங்க. காத்தால ஏன்னா ஸ்நானம் இப்ப இது மாதிரி கடல் இல்லை, நதிகள் இல்லை, ஆலயங்கள் வெளிநாட்டில் இருக்கானா, காத்தால இதை நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட வேண்டியது. புண்ணிய நதிகள்லாம் நினைச்சுட்டு எல்லா புண்ணிய நதிகளும் அங்கே இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாசி மகத்தன்னைக்கு ஸ்நானம் பண்றா. நம்ம என்ன நினைக்கலாம், புண்ணிய நதிகள் நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட வேண்டியது. வீடுகளில் எப்படி நம்ம வழிபடுறோம், தினமும் பூஜை செய்யற மாதிரி செஞ்சுட்டா போதுமானது. தனியா இதுன்றது மாதிரி இப்ப நம்ம ஒன்றும் இல்லைங்க. இது சுவாமி நினைச்சு பூஜை பண்ணா போதுமானது. போதுமானது. ஆமா, அந்த க்ஷேத்திரங்கள்லாம் மனசில் நினச்சிக்கலாம். க்ஷேத்திரங்கள் இப்போ நீங்கள் கும்பகோணம்னா என்னென்ன க்ஷேத்திரங்கள், என்னென்ன சுவாமி வரார், அங்கே கும்பேஸ்வரர் வரார், மங்களாம்பிகை வரார், இது மாதிரி அந்த க்ஷேத்திரங்கள் ஸ்மரணை பண்ணால் கூட நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குங்க. அதை பற்றி அதை பற்றிய பதிகங்கள் படிக்கலாம். என்னென்ன க்ஷேத்திரங்கள், நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா அந்த 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 ஊர்க்காரா, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கோ அது பதிகங்கள்லாம் நம்ம இப்போ கொடுத்துருக்கா, அது படிக்கலாம். அதை நீங்கள் அதை பற்றி நீங்கள் அந்த புராணங்களை படிக்கலாம். அந்த சுவாமியுடைய நாமா தெரிஞ்சால் அதை ஸ்மரணை பண்ணலாம். சம்வே யூ ஷுட் கெட் கனெக்டட்ங்க. அது என்ன ஆகும் நமக்கு, இட் ஷோஸ் இஸ் த வேங்க. லைட்டு போட்டால் இருட்டு போயிடுறதுங்க. எப்படின்னா அது போகிறது சொல்லிட்டு போல, வெளிச்சம் வந்தாலே இருட்டு போயிடுறது. அந்த தாட்ஸ் வந்து நமக்கு அது ஒரு சக்தி தரும். எல்லாமே எண்ணங்கள் தாங்க ஐயா. அது மாசி மகம் வீட்டில் நீங்கள் பண்ணலாங்க. இது மாதிரி நீங்கள் கோவில் போக முடியாதவா, நீங்களே ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு அதில் ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு பிரேக்கில் என்ன பண்ணலாம், சுவாமி நினச்சிக்கலாம், இந்த சமயத்தில் அங்கே தீர்த்தம் ஆடிருப்பார் சுவாமி, நம்மளும் நினச்சிக்க வேண்டியதுன்னு பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஒன்றும் தவறு இல்லை, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். எந்த காரணத்து கூட நம்ம வேலை வந்து கெட்டு போகக்கூடாதுங்க. கெட்டு போகக்கூடாது. அதாவது லீவ் போட முடியும்னா போடலாங்க. லீவ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் போகாதனால ஒன்றும் பாதிப்படையாதுன்னா போடலாங்க. சுவாமிக்குன்னு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஆனால் நீங்க இருந்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு இருக்கு. டிரைவ் பண்றாரு, ஒரு டிரைவர் இருக்காரு, எவ்வளவு பெரிய தொண்டுங்க, அவர் தான் பல பேரை சேர்க்கிறாருங்க. ஏன்னா ஸ்கூல் போகும்போதுன்னா பாப்பேங்க, ஸ்கூல் போகும்போது பஸ்ல போவேன். அப்ப அந்த பஸ் டிரைவரை யோசிச்சு பார்ப்பேன், டிரைவரை யோசிச்சு பார்ப்பேன். நம்ம இருந்து இறங்குறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து போயிட்டு வராளு. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு தொழிலும் அது உயர்ந்து, அது மாதிரி அந்த தொண்டில் இருக்கிறவாள்லாம் நடிச்சுட்டா போதுமான. ஏன்னா உங்கள் சார்பாக பூஜை ஆயிடுறதுங்க. நீங்கள் அங்கே போகிறதுன்றது உங்கள் மனது ஒரு ஒரு உற்சாகத்துக்கு தவிர்த்து பலன்றது எல்லாருக்கும் வந்துடும். எல்லா அதுலேயும் கிரெடிட் ஆகிடுவது நமக்கு. மாசி மகம் பாப்பங்களை போக்கக்கூடியது, அனைத்து விதமான நன்மைகளை தரக்கூடியது, மனதிற்கு உற்சாகம் தரக்கூடியது. இந்த மக நட்சத்திரம் கேது சாரம் பெற்றது பார்த்தீங்களா, ஞானத்தை அஸ்வினிய மகம் மூலம் கேது சாரம் பெற்ற நட்சத்திரம்னால நமக்கு எல்லா விதமான நன்மையை தரக்கூடிய. சூரியனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ராசி மகம்னு வரும்பொழுது சிம்ம ராசி பாருங்க, அதுவும் சூரியனுடைய பிரகாசம் நமக்கு தீமைகள் எல்லாம் விலகி நன்மையை தரக்கூடிய மாசி மகோத்சவம் மிகச்சிறப்பானதுங்க. சிறப்பானது. ஓகே, ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாசி மகத்துக்கு என்ன
என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அந்த நேயர்களுடைய கேள்விகளையே நம்ம வந்து அடுத்த இதில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு இதாகவே எபிசோடாக தனி எபிசோடாகவே கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை கூடிய விரைவில் பதிலாக பெற்று முடிந்த அளவுக்கு அடுத்த நிகழ்ச்சியாகவே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்திவுடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா, தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றிங்க. நமஸ்கார். நன்றி. வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வீடியோ கலை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.